அம்மா ஹாய் செல்லம் நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம் நிறைய பேர் நம்ம பூஜாஸ் கிச்சன்ல கேட்டுட்டு இருந்த உளுந்த வடை ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுவும் ஒருத்தர் வந்து குறிப்பா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க பொங்கலுக்குள்ளவாச்சும் இந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணுங்க நிறைய பேருக்கு அது உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல உள்ளத்துக்காகவும் எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கீங்க உங்க எல்லாருக்காகவும் இந்த உளுந்த வடை ரெசிபி எங்களுக்கு எல்லா ரெசிபி வீடியோவும் போடணும்னு ஆசைதான் ஆனா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை கடை வியாபாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையும் கொஞ்சம் பண்றதுக்கு சிரமமா இருக்கு வேற எதுவும் இல்லை அதனாலதான் நீங்க கேட்குற ரெசிபி ஒவ்வொன்றும் லேட் ஆகுது வாங்க உளுந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவு சரிங்களா இது இது செய்தாலே நம்ம ஒரு ஆறு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஊற போட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக அளந்துப்பேன் நான் இப்போ ஒரு டம்ளர் வந்து உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் பச்சரிசி இது நம்ம சாதாரணமாக டிஃபனுக்கு யூஸ் பண்ணுவோம் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பச்சரிசி தான் ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம் ஒரு சும்மா ஒரு கால் டம்ளர் வர அளவுக்கு சரிங்களா அதை இதோடவே கலந்துடலாம் இப்போ அதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமே ஊறிடும் உளுந்த வடை கூடவே சேர்த்து நம்ம சக்கரை பொங்கலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குட்டி டம்ளரில் செய்துப்போம் ஏன்னா நாளைக்கும் செய்யணும் திருப்பி ஒரே ஒரு டம்ளர் நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வைங்க நல்லா சாஃப்டாக பொங்கல் சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி வந்து நம்ம இதில் ஒன்று எடுத்துருக்கோமா ஒரு டம்ளர் அரிசி அதுக்கு வந்து கழுவிட்டு மூணு டம்ளர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் தண்ணி ஆமாம் இப்போது வெல்லம் வெல்லம் பார்த்திங்கன்னா ஒன்றா ஒன்றுக்கு ஒன்றரை போட்டால் தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அது இனிப்பு அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ போட்டுங்க எங்களுக்கு நல்லா தித்திப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நம்ம ஒரு ஒன்றரை போட்டுக்கலாம் சரியா சரி என்ன மறந்துட்டே வாயா இங்கே வாயா எனக்கு தான் இனிப்பு பிடிக்காது நீ சாப்பிடாது சக்கரை பொங்கல்னாலே இனிப்பு தான் இனிப்பு பிடிக்காதுன்னா அது எப்படி நீ சாப்பிடாதே பங்கு அவமானப்பட்டால் வர்ஷா இப்போ இருபது நான் எடுக்கிறது என் அம்மாவுக்கு தெரியல தேடுறாங்க இல்லடா இத்தனோண்டு உப்பு இங்கே சும்மா இத்தனோண்டு உப்பு போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு பத்த வச்சுக்கலாம் அடுப்பு என்னடா ஒரு ஒளிவட்டம் தெரியுது கேஸ் எரிஞ்சிட்டு இருக்கும் பூஜா இந்த மாதிரி இந்த வேலையே இந்த வாரத்திலேயே ரெண்டு டைம் பண்ணிட்டேன் ஆமா கண்டிப்பா வர்ஷா வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுன்னு இருக்காளா அதனால நினைக்கிறேன் சரி இது வேகட்டும் இங்கே பாருங்க வாங்க வேலையை பார்க்கலாம் இப்போ இதுக்கு இதில் ஒரு டம்ளர் மூணு டம்ளர் இதில் வச்சிட்டோமா ஓகே இப்போ இதில் ஒரு டம்ளர் ஊற்றி இதை காய்ச்சிக்கலாம் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வாங்க வடமா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிக்கலாமே வாங்க கிரைண்டரை நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சாச்சுப்பா சுவிட்ச் போட்டுக்கலாம் குறுக்கில் இந்த கௌஷிக் வந்து வந்து போகிறோம் அடிக்கடி கொஞ்சோண்டு நம்ம வெறும் கல்லில் அரைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும் அப்போ தான் மாவு வந்து உள்ளே போய் உட்காந்துராது போட்டுக்கலாம் நான் பண்ணி விடுவோமா நானே பண்ணிக்கிறேன் கஷ்டம் உளுந்து வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும் ஓகே டன் இதை மிக்ஸியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம்ப்பா இப்போ நீங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கீங்கன்னா மிக்ஸியில் கூட அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு அரைக்கணும் ஒரே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கெட்டியாக அரைச்சி விடணும் மாவு இப்போ வந்து கிரைண்டரில் வந்து பருப்பை போட்டாச்சு அரைஞ்சிட்ருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தள்ளி தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்பப்போ வந்து நம்ம தான் கட் பண்ண போகிறோம் என்னென்ன தெரியுமா
ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஸ்மால் பீஸ் ஆஃப் இஞ்சி. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணுறாங்க, வருஷா தான் கட் பண்ண போகிறாங்க. நான் வந்து கட்டர் ஸ்பெஷலிஸ்ட்னால அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நீ வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வா அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம புதுசாக ஒன்று வாங்கினோமே, அது காரில் இருக்கான், கீழே போய் எடுத்துன்னு வரையான்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் இதிலே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஓ, இப்போ வெந்துட்டு இருக்குது. எவ்வளோ நேரமாக வேகுது? கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் இருக்கணும் வச்சுக்கோயேன். இப்போ வந்து பால் சேர்த்துக்கலாம் இதில், அந்த அதே குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் பால். ஓகே, பச்சை பால் தான், காய்ச்சின பால் இல்லை. அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். வெள்ளம் வந்து உருக்கியாச்சு, அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். சரி, அதற்கே வேகட்டும். பொங்கல் வந்து நல்லா வெந்துருச்சு, கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு வடிகட்டிக்குவோம். ஓகே, எவ்வளோ மண் கல் இதெல்லாம் இருக்கு பாருங்க, குச்சி. இப்போ பற்ற வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சுக்கு, ஏலக்காய், சர்க்கரையில் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், குட்டி ஸ்பூன் தான். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து 1:4 தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாலோடு சேர்த்து மொத்தம் 5, 1 டம்ளர் அரிசி தான். இந்த குட்டி டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம வேக விட்டோம், 1 டம்ளர் பால். வெல்லம் கரைக்கும் போது வெல்லத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த அரிசி வந்து நல்லா தண்ணி இழுக்கிற அரிசி. அதுவே பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டி ஆயிடுச்சு பாருங்க, இன்னும் 6 நபருக்கு இன்னும் நல்லா கெட்டி ஆயிடும். சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்கும். அவங்கவுங்க கிட்ட அரிசியை பொறுத்து தண்ணி கொஞ்சம் இழுத்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி கூட அப்புறமா சேர்த்துக்கோங்க. வேகும் போது சொல்கிறேன் நான், இது எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. இந்த நல்ல நாளில் ஃபுல்லாக அளப்பேன் அரிசி, எப்பவுமே ஃபுல்லாக அளந்தேன் பாருங்க, அது கரெக்டாக போயிடுச்சு. வந்து 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, அதுக்கு இந்த அளவு உப்பு போட்டால் போதும். ஒரு 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 சின்ன டேபிள் ஸ்பூனில் பாதின்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்கலாம், நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா இந்த அளவுக்கு பந்து மாதிரி வரணும் மாவு, தெரியுதுங்களா? அப்போதான் வடை வந்து சூப்பராக வரும். சக்கரை பொங்கலுக்கு இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்டில் விட்டு செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் பொங்கலுக்கு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், ஏன்னா நம்ம கொஞ்சம் பொங்கல் தான் செய்கிறோம். இது போதும், 3 ஸ்பூன் நெய் போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை போட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நம்ம இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்லையே முந்திரி போட்டோம்னா முந்திரி வந்து தீஞ்சிரும். இப்போ திராட்சை இருக்கும், முந்திரிக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இதில் பாசி பருப்பு போட்டு கூட செய்வாங்க பொங்கல். இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் நாளைக்கு சாப்பிட்டா கூட ஒன்றுமே ஆகாது, செம்ம சூப்பராக அல்வா மாதிரி இருக்கும். இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், இது சக்கரை பொங்கலாக அல்வாவான்னு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சக்கரை பொங்கல் முடிஞ்சிச்சு. எப்படி சூப்பராக வந்திருக்கா பொங்கல், செம்மையாக இருக்குமா, பார்க்கறதுக்கே அல்வா மாதிரி இருக்கா. இருக்கே, நாக்கில் எச்சு ஊறுது. இந்த மெத்தடில் பொங்கல் செய்யுங்க, பொங்கல் செம்ம சூப்பராக வரும். சக்கரை பொங்கல் இதுலேயே சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம் இந்த பொங்கல், செம்ம சூப்பராக இருக்கும். இன்னும் அடுத்த வாட்டி செஞ்சுருவோம். ஓகே ஓகே, அடுத்து நம்ம வடையை சுட்டுடலாம் வாங்க. வடை செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி காய வச்சுருவோம், அது ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம 2 விதமான வடை செய்ய போகிறோம். ஒன்று வந்து மிளகு சீரகம் அந்த தூள் போட்டு செய்கிற வடை. ஓகே, அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி. ஓகே, வாசனைக்காக இப்போ இடித்து வச்சுருக்க இந்த மிளகு தூளை வந்து இதில் தூவிப்போம். எவ்வளோ மிளகு போட்டிங்க? சும்மா ஒரு 10 மிளகு, கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான்.
அது தேவையானது. இதுல வந்து முழுசாவே சேர்த்துப்போம் மிளகு. மிளகு வந்து முழுசாவே சேர்த்துக்கலாம். ஓகே. அடுத்து சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் இப்போ ரெண்டுக்குமே வந்து நம்ம பெருங்காய பொடி சேர்ப்போம். சும்மா ஒரு சின்ன கொஞ்சோண்டு பெருங்காயம் வந்து சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும் வடை. இப்போ இதில் இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரு சிலருக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது, அவங்களுக்கு அந்த மாதிரி தட்டி சுட்டு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இதில் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுப்போம். கையில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி தொட்டுட்டு வடமா அப்படி தொட்டுக்கலாம். தொட்டுட்டு ஒரு உருண்டை பண்ணலாம். பண்ணிவிட்டு கட்டை விரல் வச்சு சென்ட்ராக ஒரு இது, அவ்வளோதான் வடை. சிம்பிளாக ரெண்டு கை யூஸ் பண்ணாமல் ஒரே கையிலே நம்ம வடை செய்யலாம், அவ்வளோதான். இந்த ட்ரிக்ஸை தான் நிறைய பேர் கமெண்டில் கேட்டீங்க, எப்படி நீங்கள் ஒரே கையில் வடை சுடுறீங்கன்னு சொல்லிட்டு. அதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் இது, நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி வந்து கையை தண்ணியில் தோச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை வந்து அழகாக வரும். உருண்டுறதுக்கும் கையில் மாவு மாவு ஒட்டாது, அவ்வளோதான். இப்போ நல்லா உருண்டிட்டு ஒரு ஹோல்ஸ், அவ்வளோதான். வெந்துருச்சு ஒரு பக்கம், அப்படியே திருப்பிக்கலாம். வடக்கம்பி வாழ்ந்து வச்சு கார்லயே இருக்குது. நாளைக்கு எடுத்து செய்யறோம் பொங்கலுக்கு வடை. வடக்கம்பி இருந்தா எவ்வளவு வசதியா இருக்கும் தெரியுமா? சூப்பர் அழகா திருப்பி திருப்பி விடலாம். சைக்கிள் குறைஞ்சு போச்சு, இப்ப வடை சுடுறதுக்கு கம்பி இல்லாத போச்சு. ஆனியன் வடை சுட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது மிளகு வடை சுடலாம். எப்படிமா இவ்வளோ அழகாக வடை சுடுற? இது ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டாச்சு, சேம் டைலாக். ஓகே வடா, போர் அடிச்சிருந்தா? ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குமா பார்த்தா. இப்படியே அம்மாவையே சுட சொல்லக்கூடாது. உங்களை பார்த்து உங்கள் குழந்தைங்க வியப்பாகிற அளவுக்கு சுட கற்றுக்கணும் படுக்கு படுன்னு. சூப்பரா இருக்கும் மம்மி. இது மாஸ் பக்கா மாஸ் மகிழ்ச்சியா இருங்க. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ரெசிபியை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல், டாடா, பை பை.